Shrimati Nigamanta Maha Desika Namaha, Shrimati Shivan Sharagopa Shirangara, Tindra Maha Desika Namaha, Shrimati Vatsa Shi Krishnamarya Maha Desika Namaha, Smad Guru Pyo Namaha, Adiyan Sriranjani Jagannathan, Sri APN Swami Avargalude Kalakshepa Shishye. இந்த வருஷம் சுபகிருத் ஆவணி சித்திரை அடியோங்களுடைய பிராச்சாரியன் அதாவது ஸ்ரீ ஏபிஎன் சுவாமியுடைய ஆச்சாரியனான ஸ்ரீ புரிசை சுவாமியுடைய 100வது திருநட்சத்திர மகோத்சவ கொண்டாட்டங்கள் நடந்துருக்கு. இந்த சமயத்துல அடியேன் 100 ஆர்டிகல்ஸ ஒரு புத்தகமா சப்மிட் பண்ணணும் அப்படிங்கற என்னோட ஆசையை வந்து சுவாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டேன். அத வந்து இன்னைக்கு சுதா சாரம் அப்படிங்கற ஒரு புத்தகமா வெளிவரறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்திருக்கார். ஸ்ரீ புரிசை சுவாமி வந்து ஏபிஎன் சுவாமிக்கு சொல்லி கொடுத்தது எல்லாம் சம்பிரதாயத்தின் அமிர்தமான விஷயங்கள். அமிர்தம்னா சுதா. அந்த அமிர்தமான விஷயங்களை வந்து ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்கள் லௌகீகர்களா இருக்கிற எங்களை போன்ற சாதாரண லௌகீகர்களுக்கு புரியிற அளவுக்கு அதோடைய சாரத்தை எடுத்து எங்களுக்குலாம் சொல்லி கொடுத்திருக்கார். அத வந்து டாக்குமெண்ட் பண்ண புத்தகம் தான் இந்த சுதா சாரம் அப்படிங்கிற புத்தகம். அடியேன் சிலரை ரகசியம், ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம், பகவத் விஷயம், ராமாயணம், திருப்பாவை, ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம் இந்த மாதிரி சம்பிரதாய கிரந்தங்களை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி கிட்ட கத்துண்டது காலக்ஷேபம் மூலமா கத்துண்ட விஷயங்களை சின்ன சின்ன ஆர்டிகல்ஸா அடியன் புரிஞ்சுட்ட வரைக்கும் எழுதியிருக்கேன். சுபகிருத் சித்திரை திருவோண நட்சத்திரத்துல இந்த புஸ்தகத்துடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் தேசிக வித்யாபவனத்துல நம்ம சம்பிரதாய வித்வான்கள் இருந்த சபையில ரிலீஸ் ஆச்சு. இதோடைய செகண்ட் வால்யூம் சுபகிருத் வருஷம் ஆவணி மாசம் திருவோண நட்சத்திரம் புரிசை சுவாமியோட திருமாளிகையில நடந்த கீதாபாஷ்ய சாற்றுமுறை போது ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த ரெண்டு புஸ்தகமும் சேர்ந்து அதாவது சுதாசாரம் அப்படிங்கிற ரெண்டு வால்யூமும் ஒரே இபுக்கா ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்களுடைய wordpress.com அதாவது apnswami.wordpress.com/publications அப்படிங்கிற இன்டர்நெட் வெப்சைட்ல இட் இஸ் நவ் அவைலபிள். ஃப்ரீயா அவைலபிளா இருக்கிற இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் படிச்சு அடியவங்க மாதிரி இருக்கவாளை வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடியேன் பிரார்த்திச்சுக்கிறேன். தன்யாஸ்மி. அடியேன் ஸ்ரீரஞ்சனி ஜெகநாதன். சத்விஷயங்கள் படிப்பதில் ஆர்வம் கொண்டவரா? புராண கதைகள் தொடங்கி புனைவு வரை படிக்கும் பொழுதே காட்சியை நம் மனக்கண் முன் நிறுத்தும் அசாத்திய நடையில் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி எழுதியிருக்கும் எண்ணற்ற புத்தகங்கள் ஈபுக் வடிவில் apnswami.wordpress.com என்ற வெப்சைட்டில் உள்ளன. முற்றிலும் இலவசமாக டவுன்லோட் செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய வெப்சைட் apnswami.wordpress.com.